പുതുക്കാലം 17-ാം വാരം செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, ஒரு நபர் காலையில் ஆலயத்திற்கு சென்று கடவுளிடம், இறைவா, என் வாழ்க்கையில் பொறுமை என்பதே இல்லாமல் இருக்கின்றது, எளிதில் பதற்றப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்படுகின்றேன், இதன் காரணமாக என் உறவுகளும் என் உடல் நலமும் பாதிக்கப்படுகின்றன, நான் பொறுமையாக இருப்பதற்கு எனக்கு வரம் தாரும் என்று ஜெபித்தார். பின்பு ஆலயத்திற்கு வெளியே வந்த அவர், அடுத்து வெளியூர் செல்ல வேண்டிய வேலை இருந்ததால் தொடர்வண்டி நிலையத்திற்கு வந்தார். ஒரு நிமிடத்திற்கு முன்புதான் அவர் செல்ல வேண்டிய வண்டி சென்றது என்றும், அடுத்த வண்டிக்கு அவர் இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. உடனே அவர் பதற்றத்தோடும் எரிச்சலோடும் மீண்டும் மனதிற்குள் ஜெபிக்க ஆரம்பித்தார். இறைவா, உன் ஆலயத்திற்கு வந்து நான் ஜெபித்ததற்காக நீ தரும் தண்டனையாயுது. வழக்கமாக தாமதமாக வரும் வண்டி இன்று சீக்கிரமே வந்து போய்விட்டதே என்று ஜெபித்தார். இவ்வாறு ஜெபித்தவாறே தொடர் வண்டியின் நடைமேடையில் இங்கும் அங்கும் பதற்றத்தோடு நடந்தார். சிறிது நேரத்திற்கு பின்புதான் தான் பொறுமையாக இருப்பதற்காக கடவுளிடம் ஜெபித்ததை நினைவுகூர்ந்து கடவுள் அதற்கான வாய்ப்பை கொடுத்ததையும் எண்ணி பார்த்தார். மீதி இருந்த நேரத்தில் எந்த மனச்சலனமும் பதற்றமும் இல்லாமல் பொறுமையோடு இருந்தார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நமக்கு தேவையான பொறுமை என்கிற நற்குணத்தை வழங்குகிறார் என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவரும் தன்னிலே பொறுமையானவராக விளங்குகிறார். இதை விளக்குவதே இன்றைய நற்செய்தி. கடவுள் நம் குற்றம் குறைகளுக்கு உடனுக்குடன் தண்டனையை தராமல் பொறுமையாக இருக்கின்றார். உடனுக்குடன் தண்டனை என்ற அணுகுமுறையை கடவுள் மேற்கொண்டார் என்றால் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது நாம் அனைவரும் அறிந்த பழமொழி. விவிலியத்தில் பல பகுதிகள் கடவுளின் பொறுமையை பற்றி பேசுகின்றன. நெகேமியா 9:17 தயை, சாந்தம், இரக்கம், நீடிய பொறுமை மற்றும் பரிவிரக்கம் கொண்டவர் கடவுள் என்று வாசிக்கிறோம். அதேபோல திருப்பாடல் 103:8 ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். மேலும் சாலமோனின் ஞானம் 15:1 எங்கள் கடவுளே, நீர் பரிவும் உண்மையும் பொறுமையும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் இவ்வாறு பொறுமையாக இருப்பதற்கான காரணம், களைகள் என்றாவது கோதுமைகளாக மாறிவிடாதா என்ற ஆசையினாலும் எதிர்பார்ப்பினாலும் தான். அதாவது, மனிதர்களாகிய நாம் நம்மிடம் உள்ள களைகளாகிய பாவங்களை தூர எறிந்துவிட்டு நல்ல மனிதர்களாக மாறிவிட மாட்டோமா என்கிற எதிர்பார்ப்பினால்தான். புனித பேதுரு தான் எழுதிய 2வது திருமுகம் பிரிவு 3 இறைவசனம் 15 இவ்வாறு சொல்லுகின்றார். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது, ஆண்டவர் பொறுமையோடு இருப்பது நாம் மீட்பை நோக்கி நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது என்கின்ற முறையில் அதை அணுகுங்கள் என்று சொல்கின்றார். கடவுள் நம் குற்றம் குறைகள் மட்டில் பொறுமையாக இருந்தாலும் நாம் நம் குற்றங்கள் மட்டில் பொறுமையாக இருப்பது ஆபத்தானது, பின்னால் நம்மை திருத்திக் கொள்ளலாம் என்ற எண்ணம் மோசமானது. ஒரு கதை சொல்வார்கள், தலைமை சாத்தான் ஒரு முறை தன் பரிவாரங்களோடு கூட்டம் நடத்தியதாம். மனிதர்களில் பலர் கடவுள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள், மேலும் நரகத்திற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டிருக்கிறது, எனவே என்ன செய்யலாம் என்பதை பற்றி விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாம். ஒரு சாத்தான் எழுந்து, மனிதர்கள் மனமாறுவதற்கான முக்கியமான காரணம் கடவுள் நம்பிக்கையே, எனவே கடவுள் இல்லை என்கிற செய்தியை பரப்பிவிட்டோம் என்றால் அவரில் நம்பிக்கை கொள்வோரின் எண்ணிக்கை குறையும் என்று தன் கருத்தை வெளிப்படுத்தியது. உடனே மற்றொரு சாத்தான் எழுந்து, அதெல்லாம் நடக்காத காரியம், காரணம் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே கடவுளை பற்றிய உணர்வோடு தான் பிறக்கிறது, வேண்டுமானால் மோட்சம் என்ற ஒன்று இல்லை, அது வெறும் கட்டுக்கதை என்ற செய்தியை பரப்பிவிடலாம்,
காரணம் மனிதர்களில் பலர் நல்லவர்களாக வாழ்வதற்கான முக்கியமான காரணம் தங்களுக்கு மோட்சம் கிட்டும் என்ற ஆசையே என்று முடிந்தது. அப்பொழுது மற்றொரு சாத்தானில் எழுந்து, இதுவும் சரியான யோசனை அல்ல, காரணம் தாங்கள் இப்பொழுது அனுபவிக்கிற மகிழ்ச்சியை விட மேலான பேரின்ப மகிழ்ச்சி உள்ள இடம் ஒன்று உண்டு என்பதை எல்லோரும் ஆழமாக நம்புகின்றனர். வேண்டுமானால் ஒன்று செய்யலாம், வாழ்நாள் மிகவும் நீண்டது, எனவே உடனடியாக மனமாற வேண்டிய அவசியமில்லை, மெதுவாக மனமாறிக்கொள்ளலாம் என்ற ஆசையை மனிதர்களில் தூவலாம். மனிதர்களும் தங்கள் மனமாற்றத்தை தள்ளி போட்டு இறுதியில் பாவிகளாகவே மடிவார்கள் என்று சொன்னதாம். உடனே தலைமை சாத்தான் முதற்கொண்டு எல்லா சாத்தான்களுமே, இது மிகவும் சிறந்த யோசனை, மெதுவாக மனமாறிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாரையும் பாவத்திலே வாழத் தூண்டும் என்று சொன்னார்களாம். தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை இறைவன், மக்களே என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் இஸ்ரேல் மக்களோ தங்களுடைய பாவ வாழ்விலே நிலைத்திருந்தனர். இது எப்படிப்பட்ட அழிவை கொண்டு வரும் என்பதையும், அந்த அழிவின் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளக்குவதே இன்றைய முதல் வாசகம். ஜபம். இறைவா, எங்கள் குறைகள் மட்டில் நாங்கள் விழிப்போடும், பிறரது குறைகள் மட்டில் பொறுமையோடும் இருக்க வரம் தாரும். ஆமென்.